வணக்கம். அம்மாவின் தென்றல் சேனலுக்கு உங்கள் அன்போடு வரவேற்கிறேன். இன்றைக்கி சூப்பரான பூண்டு மிளகாய் பொடி தாங்க, அதாவது இட்லி பொடி தாங்க பார்க்க போகிறோம். அதுக்கு நான் ஒரு கப்பு பூண்டை இடித்து வச்சுருக்கேன். தோலோடு இடித்தால் தான் ரொம்ப நல்லாயிருக்கும். இதில் கால் கப் எள், கால் கப் உளுந்து, ஒரு 10-15 மிளகாய், அதாவது காரம் இருந்தால் தான் ரொம்ப நல்லாயிருக்கும், அதுக்கேற்ற மாதிரி காரத்துக்கு. அப்புறம் கருவேப்பிலை, பெருங்காயம், கல்லுப்பு. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா வறுத்துக்கணுங்க. வறுத்துட்டு நம்ம பொடி பண்ணிட்டோம்னா இப்போ வறுக்கலாம். ஃபஸ்ட்டு உளுந்தை நல்லா வறுத்துக்கலாங்க. நல்லா செவக்க வறுக்கணுங்க. இது ரொம்ப வாயு தொலைக்கலாம், ரொம்ப நல்லதாக இருக்கும், காரசாரமாக இருக்கும். இதோடு சேர்த்தா 2 இட்லி கூடவே இறங்குங்க. நல்லா வறுத்துட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். உளுந்தை நல்ல கை பொறுக்கிற சூடுங்க. கையில் பொறுக்கும்போது எடுக்க முடியாது, அந்த அளவு கொதிக்கணும். அந்த அளவு கலர் மாறாமல் வறுத்துருங்க. இப்போ நல்லா வறுபட்டுருச்சு. இதை கொட்டிட்டு நம்ம இப்போ எள்ளை சேர்த்துட்டேங்க. எள் வந்து படப்படன்னு பொரியணும்னு இல்லை, லேசாக அது சூடு ஏறினா போதும். அந்த அளவு நம்ம வறுத்துக்கலாம். வறுத்துட்டு பார்க்கலாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா கை பொறுக்கிற சூட்டுக்கு இருக்குங்க. இப்போ இதையும் நம்ம மாற்றிடலாம். மிளகாய் சேர்த்துக்கலாங்க. இதில் காரச்சாரமாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும், அதனால் நான் கூடவே மிளகாய் சேர்த்துருக்கேன். நீங்களும் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ சேர்த்துக்கலாங்க. வறுபடட்டும் பார்க்கலாம். மிளகாய் முறுமுறுன்னு வறுத்தாச்சுங்க. இப்போ இதை எடுத்துட்டு நம்ம வந்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை இப்போ நல்லா வறுபடட்டுங்க. நல்லா முறுமுறுன்னு ஆற வரைக்கும், இல்லைன்னா நீங்கள் வந்து வெயிலில் காய வச்சு கூட எடுத்துக்கலாம். இதை முறுமுறுன்னு ஆற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். கருவேப்பிலையோட கொஞ்சம் தூள் உப்பு, அதாவது கல் உப்பை நான் பொடி பண்ணி வச்சுருக்கேங்க, அதையும் சேர்த்து வறுத்துடலாம். இது வறுபட்டுருச்சு, இறக்கி கொட்டிடலாங்க. இப்போ தாங்க மெயின். இப்போ நம்ம வந்து பூண்டை வந்து தோலோடு இடித்து வச்சுருக்கோம் இல்லைங்களா, அது இந்த ஈரப்பதம் போகிற மாதிரி மெதுவாக வதக்கணுங்க. இது தான் கொஞ்சம் நேரம் ஆகும், எண்ணெயே ஊற்றக்கூடாது, இப்படியே தான் இது வறுக்கணும். ஈரப்பதம் இருந்தால் சட்னி மாதிரி ஆகிடும் அரைக்கும்போது, அதனால் ஈரப்பதம் இல்லாமல் மெதுவாக அடுப்பை இறக்கி விட்டு கிளறிட்டே இருங்க. இதை நம்ம இரும்பு கடாயில் பண்ணும்போது சீக்கிரம் வறுபட்டுருங்க. நான் இதை நல்லா வறுத்துட்டு காமிக்கிறேங்க. இதை நீங்கள் முதல் நாளே வந்து 1-2 இடித்து கூட வெயிலில் காய வச்சு எடுத்திங்கன்னா இன்னும் ஈஸியாக இருக்கும். ஆனால் ஒன்று நினச்சிக்கோங்க, இதில் கருகக்கூடாது, ரொம்ப நேரம் வறுபடணும், எண்ணெயும் ஊற்றக்கூடாது. இது வறுக்கட்டும் பார்க்கலாம். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் தோல் கழண்டுட்டு வருது. அந்த அளவு நல்ல ஈரப்பசை இல்லாமல் மூறு மூறுன்னு வறுத்துடணுங்க. வறுக்கட்டும் பார்க்கலாம். இதில் முதல் நீங்கள் கல்லுப்பு, வத்த மிளகாய், எள்ளி இவை தாங்க முதல்ல அரைக்கணும். அதுக்கப்புறம் தான் நம்ம பூண்டை போட்டு சுற்றணும். அதை வறுபடட்டும் பார்க்கலாம். வறுத்துட்டேங்க. ஓரளவு எல்லாமே கொஞ்சம் ப்ரௌன் கலராக மாறிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஆற வச்சு அரைச்சிக்கலாங்க. அவ்வளோதாங்க, சுவையான பூண்டு பொடி அரைச்சிட்டு வந்தாச்சு. பூண்டு பொடி இப்போ ரெடி ஆகிடுது. இதை நல்லா நர நரந்தாங்க அரைக்கணும், அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும். இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.